ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரசசூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோ கரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நிறைய பேர் சார் நீங்கள் அந்த லக்கி கணேஷா சொன்னீங்க, அதை வாங்கி வச்சுன்னு இருக்கேன், நல்ல பலன்கள் இருக்குது சார். நானும் பாருங்கள் அதே லக்கி கணேஷா தான் எப்போவுமே என்னுடைய வாலெட்லேயும் பாக்கெட்லேயும் வச்சுன்னு இருப்பேன். நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ரெண்டனும் என்னோடய பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள், விநாயக பெருமானை வேண்ட 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 எல்லா காரியங்களும் வெற்றி ஆகும், உண்மைதானங்க. சரி, இன்றைய தினத்தில் நிறைய ஆன்மீக தகவல், அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 26/5/2021 பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம். நிறைய சிரமங்கள் இருக்குது, சிரமத்திலேருந்து எனக்கு மாறுதல்லாம் கிடைக்கணும் சார். நிறைய வேண்டுதல் பண்ணுறேன், அந்த வேண்டுதல் பெரிய பெரிய ஹோமங்கள்ல என்னால் பண்ண முடியாது இப்படி யார் சொன்னாங்க? கிடையவே கிடையாது. கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு மந்திர உச்சாரணத்தோடு செய்யக்கூடிய இந்த ஜபம் விசேஷகரமான ஜபம் லோகக்ஷேமத்துக்காக. இது கூட சேர்ந்து திருமண வரம் வேணும் சார் அப்படின்னு வேண்டுறவாளுக்கு ஸ்வயம்வரா பார்வதி ஜபம் நம்ம வந்து பண்ணுறோம். உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை இந்த பூஜையில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்கள். எல்லாருமே ஒவ்வொரு சக்திங்க இந்த உலகத்தில், நீங்கள் நான் அத்தனை பேரும் ஒவ்வொரு சக்தி. இந்த சக்தியெல்லாம் சேர்ந்து நல்ல விஷயத்துக்காக நாம் நிற்கும் பொழுது அது நிச்சயம் வெற்றி ஆகும், அது உண்மை. ஏன்னா எத்தனையோ அழிவுகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த கலியுகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவா பக்தியை கொண்டு தான் நம்ம மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாத நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதமும் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் இதில் நான் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். டீட்டெயில்ஸ் தருவாங்க, உங்கள் பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணுங்கள். நான் வீட்டிலேருந்து அதை பார்க்க முடியுமா? முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக நான் குத்துவிளக்கு வந்து டெய்லி ஏற்றலாமா சார், வாரா வாரம் ஏற்றலாமா? டெய்லி ஏற்றலாங்க, இரண்டு குத்துவிளக்காக ஏற்றலாம். அகண்டா தீபம் வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம், அகண்டா தீபம் தாராளமாக வைக்கலாம். விளக்கு அணைக்கும்போது சில பேர், அகண்டா தீபம் இல்லை, நம்ம விளக்கு அணைக்கும்போது சில பேர் ஊதி அணைக்கிறா, அப்படியே அணைக்கப்படாது, ஊதி அணைக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கையை இப்படி வீசி அணைக்கலாமா? அப்படியும் கூட தப்பு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, லேசாக ஒரு சொட்டு பாலை விட்டு அழகாக அதை இறக்குவாங்க, அதுதான் முறை. ஒரு சொட்டு பாலை மோதிரவல்லால் தொட்டு விட்டு அழகாக அந்த திரியை உள்ளே இறக்குவாங்க. இதுதான் அந்த விளக்கை அமுத்தக்கூடிய விதம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், இதை கடைப்பிடிங்க. சரி, ஏற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், நவகிரகங்களில் புதன் எந்த திசையை பார்த்துருப்பார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? கிழக்கு, ஈஸ்ட், ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருப்பார். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னா, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு காட்டுக்குள்ளே, அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா பல மிருகங்கள். ஒரு மிருகம் சொல்லித்தான், என்ன எல்லாரும் ராஜா சிங்கம் சிங்கம் சொல்கிறேன், நான் தான் அந்த பெரிய பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி புலி சொல்லித்தான். சிங்கத்தை விட 10 மடங்கு வேகனா அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லித்தான். உடனே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிருகம், அதாவது காண்டாமரம் சொல்லித்தான், எனக்கு கொம்பு பெருசு, ஒரு முட்டு முட்டுனா சிங்கம் அப்படியே போய் விழுந்துடும், நான் தான் பலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொல்லித்தான். உடனே பார்த்துட்டேன்னா முதல்ல சொல்லித்தான், நீங்களாவது இப்படி, நான் தண்ணிக்குள்ளேயும் இருப்பேன் வெளியிலையும் இருப்பேன், என்னுடைய வாய் பெருசு, என்னுடைய பற்கள் பெருசு, நான் காலை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் விடவே மாட்டேன், நான் தான் பெருது அப்படின்னு சொல்லித்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யானை சொல்லித்தான், உருவத்தில் நான் தான் பெருசு, நான் ஒரு மிதி மிதிச்சேன்னா முடிஞ்சது, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி யானை சொல்லித்தான்.
ஸோ இத்தனை விஷயத்தை சொல்லும் பொழுது அன்று இரவு ஒரு பிளான் போட்டாங்க, அதுக்குள்ளே நிறைய சொல்லித்தான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன், சாமர்த்தியம் எனக்கு தான் அதிகம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ காட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு குள்ளே நிறைய போய் நேராக சிங்கத்திட்ட சொல்லி சிங்கத்தை நேராக கூட்டின்னு வந்தது. ஏன்னா அது சாமர்த்தியத்தனை அதிகமே. கூட்டின்னு வந்தோடனே அந்த இருட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அங்கே நின்றுருந்த காண்டாமிருகம் ஓங்கி ஒரு முட்டு முட்டுத்தான் சிங்கத்தை. என்னடா அது கூப்பிட்டுன்னு வந்து முற்றாலேன்னு சொல்லிட்டு அப்படி 10 மடங்கு உருண்டு போய் நேராக தண்ணிக்குள்ளே விழுந்துதான். முதல்ல கடித்த ஒரு விசிறு விசிறுத்தான், அதிலிருந்தும் தப்பிச்சு நேராக உருண்டு போய் விழுந்த உடனே அந்த இடத்துல புலி வந்து அப்படியே கடித்த ஒரு சுத்து சுத்தித்தான். திருப்பியும் அதுலேயும் தப்பிச்சு நேராக போனோடனே யானை தும்பிச்சுங்கையில் ஒரு அடி அடிச்சுதான். அப்படி போய் சிங்கம் விழுந்தோடனே அது சொல்லித்தான், பார்த்தியா 4-5 அடி அடித்த உடனே விழுந்துட்டு நான் சொல்லலை, நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு சொல்லி எல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது சிங்கம் அதை காதில் கேட்டுதான், அடாடே இதுதான் உங்களுடைய சிந்தனையான்னு சொன்ன உடனே சிங்கம் எந்திரிச்சு தான் எந்திரிச்சு அடிப்பட்ட உடனே அதோடய உருமலை ஒரு உரிமை உரிமிச்சான். தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் அந்த சிங்கம் விரட்டிச்சு கடிச்சிச்சு. அதே கம்பீரத்தோடு இது எல்லாத்துக்கும் அடிபட்டோன்னே அதே கம்பீரத்தோடு குகைக்கு போச்சு. குகைக்கு போய் படுத்த உடனே அடுத்த நாள் இதெல்லாம் சொல்லிச்சா, நம்ம அத்தனை பேர்த்தையும் இந்த சிங்கம் கடிச்சு வச்சிருச்சு, எப்படியும் நம்ம அடிச்சடியில் சிங்கம் செத்துருக்கும், இல்லை பயந்து அதோடைய குகையிலிருந்து வெளியில் வரவே வராது அப்படின்னு சொல்லித்தான். எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கா. நேற்று முதல் தடவை எப்படி கம்பீரத்தோடு வந்ததோ சிங்கம் போய் இரவு உட்காந்து யோசிச்சு தான் எல்லாரும் ராஜா வாகனம்னு சொல்லிட்டு என்னை இப்படி அடிச்சிருக்காங்க. நான் காலையில் வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு இரவு முழுக்க ப்ரிப்பேர் பண்ணிச்சான். அடுத்த நாள் காலையில் உடம்பு அடிபட்டாலும் அதே சிங்க நடையை போட்டு அது எந்திரிச்சு வந்து தான். அப்படி எந்திரிச்சு வந்து அதோடைய சப்தத்தை உரிமிச்சான். இது அத்தனையும் தெரித்து 4 பக்கம் ஓடித்தான். அப்போது நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்ம தோத்துருவோம், முடிஞ்சிருவோம், இவா முடிஞ்சாச்சு அப்படியெல்லாம் நினைப்பா. சில பேர் நம்ம கீழேருந்து காலை பிடிச்சி வழிப்பா, எப்படி அந்த நிலைக்கு வந்துடலாம் கவலையே படாது. எப்பவும் தன்னுடைய நிலையில் ரொம்ப தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் இருக்கும்போது நம்ம மேலே நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கும்போது கவலையே பட வேண்டாம். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்தாலே போதும், கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்தால் போதும், நிச்சயம் ஜெயிப்போம். தைரியம் அப்படிங்கிறது நம்ம உள்ளே இருந்தாலே நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறும். அப்படி பாவனை மாறிச்சினாலே நம்ம நிச்சயம் ராஜாவாக தான் இருப்போம்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. 21/5/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், காலை 10:59 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி நவமி, காலை 6:23 வரை பின்பு முழுவதும் தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம். காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம். மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு நம்மளுடைய முன்னாள் பிரதமர் அதாவது ராஜீவ்காந்தியினுடைய நினைவு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாசவி ஜெயந்தின்னு சொல்லுவாள். இந்த வாசவி ஜெயந்தியை பற்றி நம்மளுடைய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கன்னிகா பரமேஸ்வரி, வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பாளுடைய சிறப்பு விசேஷங்கள் ஆராதனைகளை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா பூர நட்சத்திரம் இருக்குது, அது செல்வத்தை செழிக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம். சில பேர் பதவி பேர் புகழ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பா, என் வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணியும் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை விட்டுறாதீங்க, ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பணம் பொருளாதாரம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் கணவருக்கும் கணவன் வழியில் மனைவிக்கும் பணம் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில நேரம் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்து இதுலேருந்து நான் மாறி
தனித்து பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய ஐடியாஸ் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நடக்காதுன்னு சொன்னவா மத்தியில் நீங்கள் அந்த காரியத்தை நடத்தி தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் நிறையா வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் பெரிய முயற்சிகள் தோல்விகள் மாதிரி தெரியும், கவலைப்படாதீங்க, திருப்பி விடாமுயற்சி எடுங்க, வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப உடம்பு உபாதைகள் இருந்தவாளுக்கு கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உரிய நாட்களில் உரிய விஷயங்களை சரியாக எடுத்து பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அலைச்சல்கள் இருக்கும், அதே சமயத்தில் நிறையா சிந்தனைகள், பணம், பொருளாதாரம், சேமிப்பை பற்றி நிறையா சிந்தனைகள் இருந்துட்டுருக்கும். வா கிண்டல் பேசுகிறா, கேள்வி பேசுகிறா, பேசிட்டு போட்டுமே, ஜெயித்து காமிங்க, நிச்சய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களில் விசேஷ நிகழ்ச்சிகள் பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. கல்யாணம், சீமந்தம் போன்ற விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல காரியத்தை பேசும்பொழுது சில நேரம் யாரா வருத்தத்தை பேசினா அப்படின்னு சொன்னால் இப்போ எதை பேசணுமோ அதை பேசணும், அதை இப்போ பேசலே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தில் அழகாக உட்காந்து சமாளிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணக்கூடிய தினமாக இருந்துருக்கும். நிறையா பண வரவுகள் எதிர்பார்த்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளாக இவள் பணம் கொடுக்கல, நான் கேட்டேன், என்னுடைய சிரமத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அனுசரித்து அதை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்த திட்டி பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிறதோட அன்பு செலுத்தி இந்த காரியத்தை சாதிக்கிறது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா கோபித்துக் கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில பொருட்கள் உதாசீனமாக அப்படியே வச்சிட வேண்டாம். அது அது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்மளை அறியாமையே நம்மளே பிறருக்கு வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமானால் சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இது நடக்கலை அது நடக்கலைன்னு காரியம் நல்லதுக்கு தான். அந்த காரியங்கள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கா, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி. சில பல காரியங்கள் நிறைய யோசனைகள் இருக்கும், இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு கொஞ்சம் பொறுங்க, அந்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தா அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல நுணுக்கத்தோடு நிறைய அதிகாரிகள் கூட பேசி அழகாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுவேன், நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னி ராசி அன்பர்களே, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது இந்த காரியம் நமக்கு உகந்ததா, இது செய்யலாமா வேண்டாமா, வாளுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லும்போதே அந்த யோசனைகளே அந்த சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த குழப்பமே அதுலேருந்து விடுதலை, அதாவது அதுலேருந்து வெளியில் வந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது செய்யாத விஷயத்துக்காக சில நேரங்களில் பழி சுமத்தப்படுவேன். அதனால் எதுலேயுமே கூட்டு ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது அவள் ஏதாவது பண்ணால் அது உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவனம் என்பது தேவை. ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நேரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவிடாமையும் பேசாமையும் வந்துருப்பா, அவட்ட ஃபோன்லேயோ அல்லது நேர்லேயோ சந்தித்து பேசுறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒருத்தர் சிரமத்துக்காக இன்னொருத்தர் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தினம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிப்பீர்கள். உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும், உங்களுடைய நகைச்சுவை பிறரை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். உயர்ந்த பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவா ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணி அதை அத்தனையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் சில பேர் யார் இவா தேவை யார் தேவையில்லைங்கிறதே ரொம்ப தெல்ல தெளிவாக யோசித்து இவாளை இந்த இடத்துல வச்சுக்கணும், இவாளை வச்சுக்கப்படாது, இவங்க வந்து நம்மளுடைய தொழில் ரீதியாக சரி, நம்மளுடைய வேலை ரீதியாக சரி, நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது இவங்களால தான் குழப்பம் வருது, நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக யோசித்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே
இன்றைக்கி நிறையா உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, பெரும் பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் அப்பப்போ கோவித்தோ அல்லது ரொம்ப பிடித்தமானவா எதாவது பேசும்போது கொஞ்சம் நேரத்தில் சங்கடப்படுவேன், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நோக்கி உங்களுடைய காரியங்களை செயல்படுத்தியுள்ள பிஸ்னஸ் சம்பந்தமாக பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ஆரோக்கியத்துக்கு முழுமையான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை நான் சரிவர முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பு அதே மாதிரி தொழில் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். இடம் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, வாகன சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், மெக்கானிக் சம்மந்தமான ஷாப், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். சார் எனக்கு வியாபாரமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருப்பா. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம சொல்லக்கூடிய பலாபலன் இங்கத்துக்கு மட்டும் கிடையாது, உலகமெங்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக, எனக்கு இது பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிந்தனையோடு ஒவ்வொரு காரியத்தை செயல்பட்டேன்னா உங்கள் ராசி அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் 100க்கு 100 முறை சூக்ஷமமாக உங்கள் தொழிலை மாற்றி அமைத்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுர் ராசிக்கு அது ரொம்ப சுலபமும் கூட. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா விட்டு கொடுத்துடணும். சரி பேசினா பேசிட்டு போடும், கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அவள் டென்ஷனில் ஏதோ சொல்கிறா, இதை போய் நம்ம வந்து திருப்பி பேசி அல்லது அதை குத்தி காமிச்சு திருப்பி அது பெருசாகும், நம்மளுடைய பிரச்சனைக்கு 3வது இழுக்கிறவாளால் இழுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளித்தெளிவாக இருந்துட்டேன்னா போதும், பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு சில காரியத்தை விட்டு கொடுத்துறது தப்பே கிடையாது. சரி இப்போ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த காரியத்தை, அதுமாதிரி கனவுகள் அதெல்லாம் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவிகள் நிறையா எடுத்து செய்வீங்க. அதே சமயத்தில் யாரேனும் உங்களுக்கு கோயில் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய உதவிகள் அவர்களை தேடி இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துருவாருக்கு அனுகூல்யம் கூடி வரக்கலாம். ஜோதிடம் பரிகாரம் போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் என்ன பிரயோஜனம், நிறையா பேர் திட்டியா பேசுவா, அந்த காரியத்தில் வெற்றி கொண்டதுக்கப்புறம் பார்த்தியா சாதிச்சு காமிச்ச பார்த்தியா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, அது அவசியம் அப்படின்னா போகலாம், ஆனால் அவசியம் இல்லாத விஷயத்தை விட்டுருங்க. அதே சமயத்தில் முடிந்த வரைக்கும் ஒரு காரியத்தை போராடி ஜெயித்து விடாது வெற்றி கொள்கிறதை எடுத்து பண்ணுங்கள், நிச்சயம் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களை பார்த்துட்டுனா சிம்பிளாக பண்ணுறதோட பிரம்மாண்டமாக பண்ணி பாருங்கள், அதனுடைய அதிர்வுகளே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தைரிய லட்சுமி மட்டும் நம்ம கூட இருந்துட்டால் போதும், எல்லா காரியங்களும் வெற்றியாகும், செல்வலட்சுமியும் சேர்ந்து வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்த்துருப்பேன். அடுத்து ஆன்மீக தகவல். நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சகல காரியத்தை ஜெயிக்க வைக்கும், செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி, வாசவி கன்னிகா பரமேஸ்வரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி வந்து நிறையா, அந்த தேவி வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தேவியாக இருந்துருப்பான். அந்த தேவி வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் என்னென்ன காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பாள். நிறைய பழவகையினால் அந்த தேவிக்கு வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா கோயில்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு சில பேருக்கு, அதாவது ஒரு சில சமூகங்களுக்கு மட்டும் குலதெய்வமாக இருந்துருக்க அந்த தேவி, ஆனால் எல்லாத்துக்கும் உரிய தேவியா அப்படின்னா எல்லாத்துக்கும் உரிய தேவி தான்
வாசவி கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவான். நம்ம வந்து அந்த தேவியை வேண்டிண்டு எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியம் வந்து வழிவகுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேவிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த தேங்காய், இந்த தேங்காயில் வந்து மஞ்சள் தடவி அந்த அம்பாளுடைய முகம் வைத்து, அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் விட்டு அந்த அம்பாளுக்கு கலசம் வைத்து, அந்த கலசத்து மேலே அந்த தேவியை வைத்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி ஆராதனை பண்ணிச்சு, கன்னியா பரமேஸ்வரிக்கு ஆராதனை பண்ணி, வாழை இலையை வச்சு கன்னியா பரமேஸ்வரிக்கு ஆராதனை பண்ணி, இனிப்புனால் செய்யப்பட்ட நைவேத்தியம், அதாவது சர்க்கரை பொங்கலோ கேசரியோ அப்பமோ வடையோ அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளை வந்து மனதார வேண்டினோன்னா தீர்க்க சௌபாகங்கள் கிடைக்கும், செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நிறையா பேருக்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். இதை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய ராஜவேதியில் இருக்குது, அதாவது கன்னிகா பரமேஸ்வரி கோயில், அந்த கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு நான் நிறைய பேர்த்த பரிகாரங்களுக்காக, அதாவது பரிகாரம்னு சொல்கிற விட அந்த அம்பாளை வேண்டதுக்காக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் தெரியும்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கும் பெரிய மாற்றங்கள், திருமணம் வர வேண்டின்றிருக்கிறவளுக்கு திருமண வரமும், கேட்ட வரத்தை அள்ளித்தரக்கூடியவள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. இந்த அம்பாளை வேண்டது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா, உங்களுக்கு குலதெய்வமாக கூட அந்த தேவி இருப்பா. அந்த தேவி இன்றைய தினத்தில் அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிறப்பு வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்கள். 90 நாட்கள் எடுத்து அந்த அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்கள், இல்லை வார வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்து பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தையே வாசிங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும். செல்வத்தை அள்ளித்தரும், வேண்டும் வரத்தை தரும் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பாளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.